சிவாயனம திருச்சிற்றம்பலம். ஞான சிறியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 24 திருப்பதிகத்தில் இருந்து 10 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 10 பாடல் திருச்சிற்றம்பலம். நெடிய சமணும் மறை சாக்கியரும் நிரம்பா பல்கோடி செடியும் தவத்தோர் அடையாத்தில்லை சிற்றம்பலம் தன்னுள் அடிகள் அவரை ஆரூர் நம்பி அவர்கள் இசை பாட கொடியும் விடையும் உடைய கோல குழக நாடுமே திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நம்பி ஆரூரரை நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான பாடல். நம்பி ஆரூரர் போற்றி துதித்து அவருடைய பாடல்களை இசை பாடிக்கொண்டு இருக்கின்ற ஒரு இடமாக இந்த தில்லை இருக்கின்றது. பெருமானை பார்த்த மாத்திரத்தில் எப்படி பார்க்க வேண்டும் என்று இன்றளவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய புராண பாடல் தான் நமக்கு இங்கே ஞாபகம் வரும். 5 பேரறிவும் கண்களை கொலை, இது எல்லாரும் சொல்கிற ஒரு பாடல் தான். எப்படி அம்பலக்கூத்தனை நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்பி ஆரூரர் தானே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த 5 அறிவுகள், அறிவுங்கிறது 5 இருக்கக்கூடாது, எல்லாம் கண்களாக மாறிடணும். சாத்துவீகம் குணம் எல்லாமே சாத்துவீகமாக மாறிடணும். எதுவுமே தனித்தனியாக இருக்கக்கூடாது. புத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தனித்தனியாலாம் இருக்கக்கூடாது, எல்லாம் ஒருமுகப்படுத்தணும். எப்படின்னா ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே பஞ்சை வச்சோம்னா சூரிய கிரகணத்துலேருந்து எடுத்து பற்ற வைக்கிது இல்லையா, அந்த மாதிரி நாம் எப்படி மாறணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துவதாக நாம் நம்மளுடைய கருவிகரணங்களை பொறிபுலன்களை மாற்றம் அடைய வைக்க வேண்டும். இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் நம்பி ஆரூரர். 10 பாடல் அப்படியே சமணர்கள் பௌத்தர்கள் பற்றின குறிப்பு, புறசமய மறுப்பாக காழிப்பிள்ளையாரை வழியொற்றியே வருகின்றது. இங்கே வந்து சமணர்களும் சரி பௌத்தர்களும் சரி பெருமானுடைய புகழை தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இதே இடத்துல தான் நம்பி ஆரூரர் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார். யாரை அப்படின்னா இங்கே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமான. சிவபெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னா ஒரு அழகான கொடியும் விடையும் வைத்திருக்கின்றார். அவருடைய கொடி என்பது 5 வடிவம் என்பது நமக்கு கொடிக்கவி மூலமாக தெரியும். அதே நேரத்தில் விடையும் வைத்திருக்கின்றார். நம்ம பிறவியில் இருந்து விடுபட வைக்க வேண்டிய கேள்விக்கான விடையும் அதுதான். அதே நேரத்தில் அவருடைய வாகனமும் விடைதான். இப்படிப்பட்ட விடையும் கொடியும் வைத்து இங்கே பெருமான் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் எங்களை உய்வடைய வைப்பதற்காக அப்படின்ற ஒரு குறிப்பு தான் நமக்கு இந்த 10 பாடலில் பார்க்க முடிகின்றது. எப்படி நாம் பெருமானை பார்த்து ரசித்து அங்கே போற்றி துதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த 10 பாடல்களும் சொல்லுவதாக அமைகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.